செழிப்பு உண்டாகும். தோட்டம் தொடவுகள், நில புலன்கள், பிளாட்டுகள், வீடுகள், நல்ல வாகனங்கள், டூ வீலர் கார்கள், அந்த பிள்ளைகள் புதுசாக வாங்க உதவி செய்யுங்க அப்பா. வர வேண்டிய பணங்கள் தடைகள் நீங்கள் வரட்டும். எல்லா லோன்களும் அடைக்கப்படட்டும். எல்லா கடன்களும் அடைக்கப்படட்டும். சபையர் ஆமேன் சொல்லுவோம். ஆமே. பிள்ளைகள் படிப்பு விருத்தி, புது ஐடியா, சுறுசுறுப்பு, பிள்ளைகள் காரியங்களை சாதிக்கிறவர்களாய் மாறட்டும். இயேசுவி நாமத்தினால் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தாவு போல தேக்கு நீரே நன்றி ஐயா. சிக்ஸை தகப்பன் போல வந்தவரே நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறவேணும். உன்னை போல ஒரு தெய்வம் இல்லை. உன்னை போல ஒரு தெய்வம் இல்லை. போதுமானவராக இருக்கு. பக்கத்தில் பார்த்தோம்னா பிராண சேதம் வராது, பிராண சேதம் வராது. எல்லாரும் தப்பி எல்லாம் சொல்லுங்கள். ரிஜாய்ஸ் குடும்பத்தில் இதை பார்க்குற எல்லார் குடும்பத்தில் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்துடலாம். பூட்டன் கல்யாணத்தை பார்த்துடலாம். பூட்டி கல்யாணத்தை பார்த்துடலாம். சத்தியமாக சாக மாட்டேன் சொல்லுங்க ஐயா. சத்தியமாக சாகம் நீடித்து வாழ்வேன், நித்தியமாய் வாழ்வேன், பாதாம்பருப்போடு வாழ்வேன். ஆரோக்கியமான உணவு. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் போகும்போது 200,000 வாங்கிட்டு இன்னாங்க சார் தேங்க்யூ அப்படின்னு, பாதாம்பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், நல்ல பெரிய பாக்ஸை ஒன்று கையில் கொடுத்தாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்து இப்போ நேரம் அழு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அழுதேன். ஆண்டவரே மறுபடியும் மனைவி பிள்ளைகளெல்லாம் பார்க்க வச்சிக்கல. பிசாசு சொன்னான், ப்ளூ ட்ரெஸ்ஸு போட்டு என்னை குளிக்கில் உருட்டி விடுற மாதிரிலாம் காமிச்சான். நான் சொன்னேன், டே இயேசுவையே உருட்டி விட்டு அவர் உயிரோடு எழுந்தாரா, அன்றியும் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், இயேசுவை உயிர்ப்பித்த ஆவியானவர் சாவு கேதுவான என் சரீரத்தை. ஹலேலூயா, ஹலேலூயா.
பிசாசு சொல்கிற பொய்ய நம்பாது. பாஸ்டர் மெனகின் அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணி கஃபீனில் அந்த கல்லறை சவப்பெட்டியில் உள்ள வச்சு இருக்கும்போது பிசாசு சொன்னார், டேய் மெனகின் அடுத்த வருஷம் இதே நாளில் உன்னைய உள்ள வச்சு மூடுவாங்கடா அப்படி. அப்பா அவர் சிரிச்சாரா, டேய் பிசாசு நான் சாகவும் மாட்டேன், என் மண்டையும் உடையாதுடா, உன் தலையை ஏசப்பா கல்வாரி சிலுவையில் நசுக்கி புறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக உன்னை சிலுவையில் அடிச்சிட்டேன், நான் சாக மாட்டேன். அடுத்த வருஷம் அப்பா இறந்த நாள் அன்னைக்கு இவர் பிளேனில் தனி பிளேனில் போயிட்டுருக்கார். இவர், இவருடைய மனைவி, இன்னொரு சிஸ்டர் பைலட். திடீர்னு பிசாசு சொன்னானா, பெனகி ஞாபகம் இருக்கா போன வருஷம் உங்கள் அப்பா இறந்த நாள், நான் இன்னைக்கு இது நீ இன்னைக்கு சாவேன்னு சொன்னேன், நீ இப்போ சாக போகிற அப்படின்னு சொல்லி முடிக்கானா பைலட் சொல்கிறானா, இன்ஜின் ஒர்க் பண்ணலை, 36,000 உயரத்தில் இருக்கும், அவங்கவுங்க ப்ரேயர் பண்ணிக்கிடுங்க, பிளேனு கீழே விழ ஆரம்பிச்சுட்டு இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு இன்ஜின் என்ன சார் ரெண்டாவது இன்ஜினையும் போட்டு பார்த்தேன் ஒன்றும் ஒர்க் பண்ணலை, பிளேன் கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு, செத்தா என்ன செத்தாண்டா சேகர் அப்படின்னு பிசாசு மறுபடியும் என்ன செஞ்சான் சொன்ன. இவர் சொன்னாரா, டேய் பிளேன் விழுறது உண்மைதான்டா, நீ மரணத்துக்கு அதிபதி, எங்க அப்பா ஜீவாதிபதி, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனங்களுக்கும் அதிபதி எங்க அப்பா, அவர் என்னை கைவிடவே மாட்டா, ஜீசஸ் அப்படி கூப்பிட்டாரு, கையை தட்டுங்க ஐயா. முப்பத்தாறாயிரம் அடி உயரத்திலிருந்து பிளேன் விழுந்துச்சு. போடுங்க சார், சங்கர் சார் நம்ம நம்ம சர்ச்சிலேயே இப்போ மிகப்பெரிய டைரக்டர்லாம் இருக்காங்க, சூப்பர் வெரி குட், மிகப்பெரிய ஆக்டர்களும் இருக்காங்க, திருமணம் முடிந்த ஆண்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 36,000 உயரத்துலேருந்து பிளேன் விழுந்த பிளேனு கரெக்டாக எங்கே வந்து மாட்டுச்சுன்னா 11 உயரத்தில் உள்ள மரத்தில் வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்டு, கரங்களாக தாட்டுங்க ஐயா. கதவு தானாக திறந்ததான், பேதர் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது மாத்திரம் கதவு தானாக திறக்காதையா, நீ பஸ்ஸில் போகும்போதும் நீ காருக்குள்ளே எங்கேயாவது சிக்கலில் மாட்டும்போது கதவு தானாக, தூதர்கள் உனக்கு தமக்கு பயந்தவர்களை சூழ தூதர்கள் இருக்கிறார்கள், உன் வீட்டில் பிசாசு கிடையாது. ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஒருத்தட்ட தீர்க்க தரிசனம் கேட்டேன், ரெண்டு கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது அவருடைய கண்கள் உன் மேல பதிக்கப்பட்டிருக்கு, அப்பா கண் உன் மேல பதிக்கப்பட்டிருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டுவேன், உன்மே உன் குடும்பத்தின் மேல அல்ல, உங்க அப்பா மேல அல்ல, உங்க நைனா மேல அல்ல, உங்க முஸ்லீம்ல என்ன சாச்சா அம்மாங்களா அப்பாவுக்கு, வாப்பா உங்க வாப்பா மேல அல்ல, ஹிந்தியில் அப்பாவுக்கு என்னதுப்பா பிதாஜி மேல அல்ல, ஓ மேல ஜாய், ஓ மேல ஜாய், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் கையை தட்டுங்க, இதுக்கு மேல என்னையா வேணும், என்ன வேணும், என்ன வேணும், நீ சாகவே மாட்டேன், கூட்டம் பூட்டியெல்லாம் பார்த்துட்டு கிளம்ப போக மாட்டேன், போக மாட்டேன். முற்பிதாக்கெல்லாம் போனாங்களா, ஆபிரகாம் 175 வயசு, ஈசாக்கு 180 வயசு, மெதுசுலா 969 வயசு, ஆதாம் எத்தனை வயசு 930 வயசு, அந்த கிராமமே அவன் கிராமம் தான், ஆதாம் கிராமம், கார்டன் ஆஃப் எடன், ஏதேன் வில்லேஜ். ஏ நீ 47 போறியா, போக மாட்டேன்,
பைபிள் சொல்லுது நமக்கு கர்த்தர் சபைக்கு கொடுத்தாரு எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார் பிராண சேதம் வராது ஒரு அஞ்சு முறை சொல்லுங்க பிராண சேதம் வராது பிராண சேதம் வராது ஆன்லைன்ல பாக்குற பிராண சேதம் வராது பிராண சேதம் வராது பிராண சேதம் வராது நேற்று காலையில் முந்தா நாள் காலையில் ஒரு டீச்சர் ஃபோன் பண்ணி எங்கள் அக்கா ஹஸ்பண்டுக்கு கொரோனா பாஸ்டர் நீங்கள் இருந்து அதே ஆஸ்பத்திரியில் தான் வச்சுருக்கு உங்களை பார்த்து அதே டாக்டர் தான் ஆனால் வயசு மாத்திரம் 70 மேலே நான் சொன்னேன் வயசு அவருக்கு ஒரு பொருட்டு அல்ல வாலிப பிள்ளையும் உயிரோடு எழுப்புவார் மரித்து போன வயசான ஆட்களையும் வேதம் சொல்லுது செத்து போன சரீரம் ஆபிரகாமுடைய சரீரம் தன்னுடைய கர்ப்பம் செத்து போனது தரீரம் செத்து சரீரம் செத்து போனது என்னாது இருந்து 90 வயசில் பிள்ளையை பெற்றவன் சாரால் 127 வயசில் இறந்து போகிறான் இப்போ அவனுக்கு 137 அதுக்கு பிறகு யக்ஷான் மேதான் மத்தேயு மார்க்கு லூக்கா தீமோத்தேயு தீத்து பிலோமோனு எப்ரேயன் அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி கேத்துரால கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று தள்ளுறா 140 வயசு அதனால் யாராவது பிள்ளை பாஸ்டர் எனக்கு 58 வயசாச்சு தெரியாதனமாக பிள்ளை பெற்றுட்டு அப்படின்னா சந்தோஷம் நான் பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணுறேன் ஆனால் டபுள் சார்ஜ் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் முதிர் வயதிலும் பென்யமின் பெனிகின் சொல்லி முடிக்கலையா 11 பிளேன் வந்து விழுந்துச்சு கதவு தானாக திறந்துச்சு பென்னிகின் கீழே குதிச்சு மரத்தை சுற்றி சுற்றி வந்தார் நான் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் என் ஒய்ஃபு சூசன் 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 சாந்தினி சாந்தினியா கடைசியில் பார்த்தா ஒய்ஃபுக்கும் கூட உள்ள ஒரு லேடிக்கும் லேசாக கையில் ஃப்ராக்சர் கை இதாச்சு இவருக்கு ஒரு அடி படலை பைலட்டும் காப்பாற்றப்பட்டது பிராண சேதம் வரலை 36,000 அடி கிணத்து ஹெகின் பிளேன் ஆக்சிடெண்ட்டில் இறங்கும்போது பிளேன் மோதிச்சு பிளேன் போது நம்ம எல்லாரும் சாக போகிறோம் அப்படின்னு நான் பைலட் ராமா நா ஹதாலா சந்தாலா மோக்கோ லோ மாதாலா காபாலா பானானா கிணத் ஹெகின் கரெக்டாக 419 பேர் பிளேன்லேருந்து அவன் செத்து போனான் இவர் அந்நிய பாஷை பேசிகிட்டே போனவர் இவருக்கு மேலேருந்து தபால்னு பிளேன் ஒரு தகரம் பிஞ்சிச்சான் இவர் தூக்கி தூர எறியப்பட்டார் இவர் மாத்திரம் பிழைச்சிக்கிட்டார் 419 பேர் செத்து போனான் பிராண சேதம் வராது பிராண சேதம் வராது பக்கத்தில் சொல்லுங்கள் பிராண சேதம் வராது பிராண சேதம் வராது பிரணவ் சப்பாத்தி தான் உங்கள் வீட்டுக்கு வரும் அல்லேலூயா ஓகே தேவன் நல்லவராக இருக்கிறார் நான் என்ன சொல்ல வரேன் பிசாசு சொல்கிற பொய்யை நம்பாதங்க ஐயா சப்கான்ஷியஸில் சகோதரிகள்கிட்ட டக்குன்னு பேசிடுவோம் பிசாசு சொல்லுவோம் ஒரு விதையை போடுவோம் ஆனால் வேதம் உங்களை குறித்து என்ன சொல்லு என் பெரிய மேருபவதி என அழைத்திடும் இன்பசத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் சி அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன் இயேசுவே ஆத்மநேசரே சாரோ நீங்கோகவோ நீலி புஷ்பமுமா 10,000களில் சிறந்தோ நேசர் என்னுடையவரே அவர் மாமினி சாய்ந்திடுவே மனவாளியே வாயன்மாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே இயேசுவே 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 ஆத்மநேசரே சாரோணி மெசேஜுக்கு நான் போகிறேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆதி ஆகமம் 50:20 இந்த மாதம் அக்டோபர் மாதம் நன்மைகளின் மாதம்
நன்மைகளின் ஊற்று ஐயா ரிஜாய்ஸ் அசம்பிளியில திறக்க ஆரம்பிச்சுட்டு இனிமேல் நன்மையினால உங்களை இந்த வருஷம் முழுவதும் முடிசூட்ட போக விசுவாசிக்கிற நல்ல கையை தட்டி ஒரு திறக்கப்பட்ட ஊற்று கல்வாரி சிலுவையில் திறக்கப்பட்ட ஊற்று ரிஜாய்ஸ் அசம்பிளியில திறக்கப்பட்டு யார் யாரெல்லாம் மொண்டு கொள்ளுகிறங்க மொண்டு கொள்ளலாம் புத்திமான் மொண்டு கொள்வானா இருதயத்தின் ஆழத்தில் ஆலோசனைகள் மறைந்திருக்குமா புத்திமான் மொண்டு கொள்வான் ஆதியாகமம் 50:20 வாசிங்க ஐயா யோசேப்பு சகோதரரை பார்த்து சொல்லுறான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் அதோட அந்த வசனம் முடியலை நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் மோசஸ் மெசேஜ் கேட்டு போங்க மோசஸ் கொஞ்சம் உட்காந்துருங்க ஆமாம் மெசேஜ் நேரத்தில் யாரும் போக வேண்டாம் செல்ஃபோனில் அது அவசரம் வந்து சைலண்ட்டில் போடுங்க கூடுமான வரைக்கும் இந்த செய்தி முக்கியமான செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தி நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைக்கிற அதோட அந்த வசனம் முடியலை ஐயா தீமை செய்ய உங்களுக்கு வராத ஒருத்தர் நினச்சிட்டா நான் சொல்லலை பைபிள் சொல்லுது தேவனோ அப்படின்னா எங்கள் அப்பன் சும்மா இருக்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான் என் கையை தட்டுங்க ஐயா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிருக்க உன் மைண்ட்ல பிசாசு ஒரு விதைய போடும் போது ஐயா உங்க குடும்பத்துக்கு விரோதமா பிசாசு ஒரு விதைய போடும் போது உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசு ஒரு விதைய போடும் போது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைக்கும் போது தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்கள் நல்ல கைத்தட்டுங்க ஐயா நான் உங்க வாழ்க்கையில இந்த காலைவெளியில் நான் கேட்குறேன் ஆன்லைனில் உங்களை பார்த்து கேட்குறேன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் துரோகம் பண்ணியிருந்தா உங்கள் வாழ்க்கையில் அநேகர் உங்களை ஏமாற்றியிருந்தா உங்கள் வாழ்க்கையில் அநேக பிசாசு புகுந்து விளையாண்டிருந்தா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க வெகு ஜனங்களை வெகு ஜனங்களை வெகு ஜனங்களை விசுவாசிக்கிறாங்க கையை தட்டு வெகு ஜனங்களை உலகத்துக்கு நீ வெளிச்சமா மாற போற உலகத்துக்கு நீ உப்பா மாற போற உலகத்துக்கு நீ ஆசீர்வாதமா மாற போற பேர்ல தாவீதின் சங்கீதம் உன் பாடல் எல்லாம் உன் பேர போற யோசுவாவின் சங்கீதம் ஜெனிஃபாவின் சங்கீதம் ஜெயகிருபையின் சங்கீதம் ஜாய் ரெண்டு ஜாய் சின்ன ஜாய் பெரிய ஜாயின் சங்கீதம் உங்கள் பேர்லேயே எல்லாம் எழுதப்படப்போ தூங்குறவங்க ஒரு அலிலியா சொல்லுங்க ஜாக்கிரதை விசாந்து நல்ல கவனிங்க வெகு ஜனங்கள் ஐயா ஒருத்தர் நமக்கு நல்ல சின்ன பிள்ளையில கொல்லணும்னு நினைக்கும் போதே மோசேயை அவங்களுடைய தாய் விசுவாசத்தினாலே 3 மாதம் ஒழித்து வைத்தார் எந்த பார்வன் அரண்மனையில் சின்ன பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு பிளான் பண்ணி பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றி அங்கே செஞ்சானோ அதே பாராளுமன்றத்தில் அதே ஒயிட் ஹவுஸில் ஒரு மோசே அந்த பார்வோனுக்கு ஆப்பு வைக்கிற மோசே வேற எங்கேயுமே இல்லை எங்க தீமை வருவோ அங்கதான் உனக்கு நன்மை தீமை செய்யக்கூடிய துஷ்ட ஆமான் சூசன் அரண்மனையில் இருந்தா ஐயா நன்மை செய்யக்கூடிய எஸ்தரை தாதிமார்களை அதே இடத்துல தான் எங்க அப்பா ஜெயக்கூடிய யெகோவா நிசி உன் வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் பைபிள் சொல்லுது சோதனையோடு கூடிய அந்த வசனம் சோதனை உனக்கு சோதனை வரும் நீ செத்துருவ சேகர் அப்படி சொல்லலை சோதனையோடு கூடிய தப்பித்து கொள்ளக்கூடிய போக்க உனக்கு அப்பா உருவாக்குவார் கையை தட்டுங்க எந்த அரண்மனையில் சவுல் ஈட்டிய கொண்டு எரிஞ்சானோ அதே அரண்மனையில் ஒரு யோனதான கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற எந்த ஆஃபீஸில் சுப்பீரியர் உங்களை பிடிச்சி திட்டுறானோ அதே ஆஃபீஸில் உங்களுக்கு உதவிக்கூடிய தயை கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல கோடான கோடி நபர்களை கர்த்தர் வைத்திருக்கிறா 1,000 10,000 பெர்களும் பக்கம் இழுந்தாலோ அது ஒரு காலத்தோ முன்னை அணுகிடாது உன் தேவனும் தாபரமே அது ஒரு காலத்தோ முன்னை அணுகிடாது உன் தேவனும் தாபரமே
ஆபத்திலும் கூப்பிட்டு விட்டுவாரா? ஆபத்திலும் அவரை நான் கூப்பிடும் என்னை நெஞ்சில கை வச்சு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன். அவங்க வாழ்க்கையில உள்ள நீங்களே செஞ்ச தவறுகள் அறியாமைகளை கூட நன்மையா முடிய பண்ணுவார். அதான் நம்முடைய அப்பா. ஒருத்தர் அமெரிக்காவில் உண்மையான ஒரு ஏழை கடையில் போய் நிறைய ஜாமான் விற்க போகிறான்னு போட்டிருந்தாங்க. அங்கே அந்த ஏழை கடையில் பழைய காலத்து டேபிள் ஒன்று இருந்துச்சு. அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 30 வருஷம் முன்னால். இவர் நினச்சாரா 5000 ரூபா இருக்குது, ஆனால் 5000 ரூபாய்க்கு எங்கே கொடுக்க போகிறான், இந்த டேபிள் காஸ்ட்லியாக போகுமே அப்படின்னு. சரி ஏழம் கேட்போம், சாயங்காலம் 6 மணிக்கு ஆண்டவர் சொன்னாரே அந்த எவ்வளோ இருக்குது, $70, 5000 ரூபா தான் இருக்குது, நான் தர்றேன்டா உனக்கு. ஐயா நிறைய காசு என்ன வேலை போனாலும் சரி நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்ட்டான். இவர் 5000த்தோடு போனார். டேபிள் ஏழம் போட்டால் $10, $20, இவர்கிட்ட $70 இருக்கு. கடைசியில் நல்லா அழகாக இருந்துச்சு, இவர் வீட்டுக்கு அம்சமாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருச்சு. இவருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு இவர் வாங்கணும்னு. சில விருப்பங்களை நல்ல விருப்பங்களை கர்த்தர் கொடுக்குறார். ஏலம் போடும்போது கடைசியில் $70 இவர் அப்படின்ட்டார். $70 நமக்கு தான் சொல்லியிருக்கார் ஆண்டவர் நமக்கு வந்துடும் அப்படின்னு. கடைசியில் ஒரு ஆள் பின்னால் உள்ள ஆள் $100 அப்படின்ட்டார். இவர் 5000 ரூபாய்க்கு கேட்கலான்னு பார்த்தா ஒருத்தன் 7000த்துக்கு வாங்கிட்டான். ஆண்டவர் நீங்கள் சொன்னேகல வாக்கு தத்தம் சொன்னேகல ஒன்றும் நிறைவேறலையே. ஆண்டவர் சொன்னார் கொஞ்சம் பேர் நிறைவேறும். என்னையா நிறைவேறுது? டேபிள் ஒருத்தன் $100 கண்ணு முன்னால் வாங்கிட்டான், தூக்கிட்டு போகிறான், வாக்கு தத்தம் நிறைவேறலாம். ஏ அமைதியாக இருந்தான், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று கொடா வீட்டுக்கு அப்படின்னாரன் ஆண்டவர். சரி போகிறேன் இப்போ இனிமேல் பேச மாட்டேன். வேதம் சொல்லுது மனுஷனுடைய கோபம் தேவனுடைய மகிமையை விளங்கு பண்ணும், மிஞ்சும் கோபத்தை அவர் என்ன செய்வாரா அடக்குவார். எதையாவது சொல்லி என் வாய் அடக்கிட்டா பாஸ்டர் அப்படிமா, இல்லை ஏதாவது இவர் சொல்லி என் வாய் என்ன செஞ்சிட்டேங்க அடக்கிட்டேன். வீட்டில் போய் ஒய்ஃப்கிட்ட சொன்னது ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்தாரு, இந்த டேபிள் உனக்கு தான் உன் வீட்டுக்கு தான் வரும்னு சொன்னார், ஆனால் என்கிட்ட 5000 இருந்துச்சு, ஒருத்தன் 7000 ரூபாய்க்கு $100 வாங்கிட்டான், வாங்கி கொண்டே போயிட்டான். ஆனால் ஆண்டவர் இன்னும் சொல்லுதாரு உனக்கு தான் வரும், உனக்கு தான் வரும், உனக்கு தான் வரும். நான் நம்புகிறது அவராலே வரும், உனக்கு ஒத்தாசை வரும், தூரதேசத்தில் நற்செய்தி வரும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், சியோனுக்கு முந்தின ஆளுகை வரும் வரும் வரும். எங்கே இருந்துச்சு வீடு வீடு கட்டாத வீடு நட எங்கே இருந்துச்சு? புருஷனுக்கு முன்னாட்டியும் புலம்பிகிட்டு இருந்தாங்களாம் பே அப்படின்னு வீட்டு முன்னால் ஒரு வண்டி நின்றுச்சான். என்னன்னு பார்த்தா அந்த டேபிள் வாங்கிட்டு போனவன் உனக்கு இவனை தெரியுமா, அவன் $100 வாங்கி விட்டு வீட்டுக்குள்ளே விடலான்னு பார்த்தா வீட்டு வாசலுக்குள்ளே என்ன போக மாட்டேன் டேபிள் போக மாட்டேன். வீட்டில் வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கானா இவன் முன்னால் அதே ஒரு ட்ரக்கு வேன் வந்து நிற்கி, வேனில் இருந்து அவன் சொன்னானா எப்பா என் வீட்டு வாசலுக்குள்ளே டேபிள் போகலை, $100 நான் வாங்கினது உண்மை தான், ஆனால் எனக்கு வேண்டாம், நீ $70 கேட்டல அந்த $70 காசை கொடு போதும் டேபிளை வச்சுக்கணும். ஐயா நன் தீமை நன்மையாக மாறு கரங்களை தட்டி வாக்கு தத்துவம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்துவம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, கரங்களை தாக்கி இயேசுவே நீர் பெரியவே, இயேசுவே நீர் நல்லவே, இயேசுவே
அவங்க புள்ள எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் கூட, 6000 பிசாசு உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருந்தால் கூட, தெக்கப்போலி தேசத்தில் கடற்கரை ஓரத்தில் கல்ற தோட்டத்தில் ஒரு பையன் இருந்தான். 6000 பிசாசு அவனுக்குள்ளே இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா செயினெல்லாம் போட்டு கட்டி பார்த்துருக்காங்க. செயினை அறுத்து போடுவான், கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திட்டு செத்துக்கிட்டு இருக்கு புள்ள, ரத்தம் போய்கிட்டே இருக்கு. ஆனால் ஏசு அவனை சுகமாக்கி அவனுடைய பாதத்தில் அமர பண்ணி, தெற்கு போலி தேசம் எங்கும், ஐயா உங்கள் புள்ள அடங்காப்பிடாரியா இருக்கு, உங்கள் புள்ள பாவத்தினுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் பயப்படாதங்கய்யா. நீங்கள் ஜோம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவருடைய பாதத்துக்கு வாங்க. உங்களை தொடர்ந்து உங்கள் புள்ள இயேசுவின் பாதத்தின் அருகே வஸ்திரம் தரித்து தெற்கு போலி தேசம் எங்கும் பிரசித்தப்படுத்தி நான் கரங்களை தட்டு உங்கள் புள்ள தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற போது விசுவாசித்த உங்க கையை தட்டி அமெரிக்காவில் ஆப்பிரிக்காவுக்கு போய் நிறைய ஆத்மாக்களை தருவேன் அப்படின்னு ஒரு வாலிபன், ஒரு யங் பாஸ்டர் ஆப்பிரிக்கா காட்டில் போய் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார். வந்தது ஒரு 50 பேர் வந்துட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் சண்டே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரா, அந்த காட்டு வாசிகள் மத்தியில் ஒரு புள்ள வந்து அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரா, மைக்கை கீழே வை அப்படின்னாரு. மைக்கை கீழே வச்சாராம். இந்த பிறந்த புள்ள, இந்த பிள்ளையை பிடி பிடிச்சாராம். அந்த சபையரை பார்த்து அந்த பெண்ணு சொல்லிச்சான், இந்த பிள்ளைக்கு அப்பா இந்த பாஸ்டர் தான், இந்த பிள்ளைக்கு தகப்பன் இவர் தான், ஆனால் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த பிள்ளைய கொடுத்துட்டு அந்த பொண்ணு போயிட்டான். இருந்த 50 பேரில் 40 பேர் போயிட்டாங்க. அந்த கிராமத்தில் 500 பேர் இருந்தாங்க. 40 பேர் சபை பாஸ்டர் ஆக மோசமான ஆள் அப்படின்னு 50 பேரில் கோவிச்சுட்டு 40 பேர் போயிட்டாலும் 10 பேர் வயசான கேஸுகள். கொரோனாவில் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் 70 வயசுக்கு மேலே ஒரு 10 பேர் வந்து உட்காந்துருச்சு. சொல்லு இப்போ வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு, எதையாக பேசித்தோலை அப்படி. இவர் கண்ணீர் விட்டு அழுதாராம். அந்த பிள்ளைய இவர் வளர்க்க ஆரம்பித்தார். நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தார், ஆண்டவரே நான் அமெரிக்காவில் நான் நல்லா இருந்தேன், நீ ஆப்பிரிக்காவுக்கு போக உனக்கு ஆத்துமாக்களை தருவேன், கிராமம் கிராமமாக தருமேன்னு சொன்னேன். நான் உண்மையத்துவமாக நான் இருந்தேன். இந்த வாலிப பிள்ளை பிள்ளையை கொடுத்துட்டு, இந்த பிள்ளைக்கு நீ தான் அப்பா, அந்த பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது, நீ தான் இந்த பிள்ளைய வளர்க்கணும். நம்ம பாஸ்டர் மோசமான பாஸ்டர்னு எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாரும் போயிட்டாங்கன்னு உட்காந்து பயங்கரமாக டிப்ரெஷனில் பாதிக்கப்பட்டார். சில மாதங்கள் அழுதுகிட்டே இருந்தார். காலங்கள் ஓடினது. இந்த 10-15 ஆளுக்களை வச்சு அவர் சபையை நடத்திட்டு இருந்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, 2 வருடங்கள் ஆச்சு, பெரிய முன்னேற்றமே இல்லை. ஆண்டவர் நோக்கி அழுதுகிட்டே இருந்தார். 2 வருஷம் கழிச்சு அந்த வாலிபுள்ள கையில் குஷ்ட ரோகத்தோடு வந்துச்சான். அந்த ஊர் ஜனங்களை வீடு வீடாக தட்டி எல்லாரும் வாங்கின முக்கியமான காரியம் சொல்லணும். அந்த ஊர் ஜனங்கள் 500 பேர் வந்திருந்தாங்க. அந்த வாலிய பிள்ளைக்கு குஷ்டம் வியாதி வந்துட்டு அந்த பிள்ளை சொல்லிச்சான், இந்த பாஸ்டர் இந்த ஆப்பிரிக்காவில் ஒரு அமெரிக்கன் வந்து ஊழியம் செய்கிறத நான் விரும்பாமல் இவருக்கு விரோதமாக தாறுமாறாக பேச சொல்லி பக்கத்து ஊருக்காரன் தலைவன் எனக்கு ரூபா கொடுத்தான். நான் வந்து ஒரு விலை மாது, காசுக்காக எதையும் செய்கிற ஒரு நான் ஒரு விலை மாது. எனக்கு பிறந்த பிள்ளைய அநியாயமாக இந்த பாஸ்டர் மேலே குற்றம் சாட்டினேன், பிள்ளையை கொண்டு கொடுத்தேன், 2 வருஷம் மனுஷன் படாத பாடுபட்டு இரவும் பகலும் தூங்காமல் இந்த பிள்ளைய வளர்த்தார். ஆனால் இவர் ஒரு பரிசுத்தவான், இவர் மேலே தவறே கிடையாது, ஒரு நீதிமான். நான் தான் காசை வாங்கிட்டு பக்கத்து ஊர் தலைவன் சொன்னான்னு நான் தான் போய் சொன்னேன், கர்த்தர் இவரோடு இருக்கார், நான் செஞ்ச தவறுனால இந்த தண்டனை அனுபவித்தேன் அப்படின்னு அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரையும் சொல்லி அழுது ஒப்பு வச்சுச்சு. அப்போவுமே இந்த பாஸ்டர் போய் அந்த பிள்ளைய ஆசீர்வதிச்சு ஆண்டவரே வியாதியை சுகமாக்குன்னு ஜெபம் பண்ணாராம். ஐயா 15 பேரோடு இருந்த சபை, அந்த முழு கிராமமும் ரட்சிக்கப்பட்டு 500 பேர் அந்த சபைக்கு வந்தாங்களாம். சுற்றில நூற்றுக்கணக்கான சபைகளை, நூற்றுக்கணக்கான கிராமங்களை, ஐயா நான் என்ன சொல்லுவேன், தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி, தீமைகளை நன்மையாக மாற்றினி, துன்பங்களை இன்பமாக மாற்றினி. நன்றி நன்றி.
பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்கள் தான் யா செல்வம், சொல்லுங்கள், நீங்கள் தான் செல்வம், நீங்கள் தான் ப்ராஸ்பரிட்டி. தெரியுமா ஐயா, உங்கள் மதிப்பு, உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இடம் இருக்குது, எத்தனை பிளாட் இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, அதுதான் உங்கள் மதிப்புன்னு நீங்கள் தான் நிறைய ஒரு தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பேங்கில் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, உங்கள் இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது, உங்கள் ஏடிஎம்மில் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, அதை வச்சு தான் உங்கள் மதிப்பு அப்படின்னு நினைக்கணும். ஒன்று, நீங்களே மதிப்பு மிக்கவர்கள் ஐயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? நானே மதிப்பு மிக்கவன். ஆண்டவர் சொன்னார், நீ என் பார்வைக்கு அருமையான அப்படின்னால் கனம் பெற்றாய், நீ என் கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்பாய். ஒண்ணுமே இல்லாட்டா கூட பரவாயில்ல, நீ மதிப்பு மிக்கவன். தெரியுமா தாவீது சொல்றான், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பே. ஐயா, உன்கிட்ட ஒரு பைசா இல்லாட்டா கூட, 100 கோடி கடன் இருந்தாலும் நீ விசேஷித்தவன். நான் சொல்ல, இயேசு சொன்னார் உன்னை குறித்து, நீங்கள் விசேஷித்தவர்கள். காக்காவை பாரு, பறவைகளை பாரு. நான் அடிக்கடி சொல்வேன், கோட்டு சூட்டு கல்யாணத்துக்கு என்ன கலர் ட்ரெஸ் எடுக்கலாம், கிறிஸ்மஸ்க்கு எடுக்கலாம்னா ஒரு 2 நாள் கொடைக்கானலில் போய் அந்த பூங்காவை போய் பாருங்கள், எவ்வளவு அழகாக தேவன் அதை உடுத்து வைத்தார். அதை பார்க்கல, நீங்கள் விசேஷித்தவர்கள். கரங்களை காட்டுங்களே ஐயா. ஒண்ணுமே இல்லாட்டா கூட நீ விசேஷித்தவன் ஐயா, நீ மதிப்பு மிக்கவன் ஐயா. அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே இல்லாட்டா நீ அதிசயமானவன், நீ விசேஷித்தவன், நீ தான் ஐஸ்வர்யம். அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, பாக்கெட்ல காசு இல்லை, ஏடிஎம்ல பாஸ்டர் 83 ரூபா எடுக்க கூட முடியாது, 11 ரூபா கூட இல்லை, 1 GB கூட டாப் அப் பண்ணும் அந்த நிலைமையில இல்லாட்டா, அது இல்லாட்டா கூட நீ மதிப்பு மிக்கவன் ஐயா. வெள்ளிக்கிழமை ப்ராஃபஸி, நான் லைவ் ப்ராஃபஸியில் சொன்னேன், யோசேப்பு சந்தை வெளியில் அவங்க அண்ணன் அம்மார் குழியில் தூக்கி போட்டு அடித்து நொறுக்கி ரத்த காயத்தோடு விற்றுட்டானுங்க. அந்த இஸ்மவேலர் வந்து யார், தேவ சித்தம் இல்லாத இஸ்மவேலர் தான் அந்த நேரத்தில் உதவி செஞ்சாங்க. அற்புமா என்னப்பட்ட ஜனங்கள் அநேக நேரம் உங்களுக்கு உதவி கொடு, உதவியாக இருப்பாங்க தெரியுமா? யாரையுமே நம்ம அற்புதமாக என்ன முடியாது, விதவைகள் நினைக்க முடியாது, அவங்க தான் நிறைய சப்போர்ட்டாக இருப்பாங்க. கைவிடப்பட்டவங்க நினைப்ப அவங்க தான். தாவீதுக்கு ஆகாரம் கொடுத்தமே புறஜாதியா, யூதன் கிடையாது, பர்சில்லா, கீழையாத்தியனாகிய பர்சில்லா. யோசேப்போ சகோதரர்கள் அவனை வித்து போட்டாங்க சந்தையில், நிர்வாணமாக தான் நிற்கணும். காரணம், ஸ்கின் டிசீஸுக்கெல்லாம் அடிமைகள் நிர்வாணமாக தான் வைப்பான். யோசேப்ப பின்னால் கையை கட்டி, காலில் விலங்கு போட்டு, கையில் விலங்கு போட்டு நிர்வாணமாக நிற்கும்போது அவன் நினச்சிருப்பான், ஆண்டவரே எங்கள் தாத்தாவோட அப்பா ஆபிரகாம் இளவரசன் எல்லாரும் சொன்னாங்க, யூ ஆர் த பிரின்ஸ் அமங் அஸ், நீர் எங்களுக்குள்ளே மகாபிரபு, இங்கிலீஷில் யூ ஆர் த பிரின்சஸ், பிரின்ஸ் அமங் அஸ், எங்களுக்குள்ளே நீ இளவரசன். எங்கள் ஈசாக்கை பார்த்து அபிமிலேக்கு பொறாமப்பட்டான், பில்கேட்ஸே பொறாமப்பட்டான். அலிபாபா தலைவர் அவன் பேர் என்ன பேர், ஜாக்மா, ஜாக்மா பொறாமப்பட்டான், ஈசாக்கை பார்த்து அபிமிலேக்கு பொறாமப்பட்டான், அவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்துச்சு. எங்கள் அப்பா யாக்கோபு இருக்கானே, இவங்களெல்லாம் தாண்டி உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தோட மேற்பட்டதாக இருந்துச்சு, அவ்வளோ பெரிய பணக்காரன் எங்கள் அப்பா யாக்கோபு. எனக்கு பெரிய சிங்காசன கனவுலாம் கொடுத்த எங்கள் ஆண்டவரே, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கும், உன் கதிர் நேரம் நிற்கும், மற்ற கதிரெலாம் உன்னை வணங்கும்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீ ராஜாவாவே, சூப்பர் ஸ்டாராவே, சுப்ரீம் ஸ்டாராவே, நீ ஒயிட் ஹவுஸுக்கு போவ அப்படிலாம் சொன்னீங்க ஆண்டவரே. எனக்கு அந்த கனவுலாம் வேண்டாம், ஒரே ஒரு இன்னர் ட்ரெஸ்ஸை கொடுங்க ஆண்டவரே, என் நிர்வாணத்தை மறைக்க எனக்கு ஒரு இன்னர் ட்ரெஸ்ஸை கொடுங்க, உள்ளாடைய கொடுங்க ஆண்டவரே. தலை நிமிர்ந்து வெறுமனே ஒரு வாலிபன், 17 வயசு வாலிபன், நிர்வாணமாக ரோட்டில் கூட்டு போனால் அதை விட அவனுக்கு ஒரு நிந்தை வேணுமா, அவமானம் வேணுமா? அடுத்த நேரம் சாப்பாடு யோசேப்புக்கு கிடையாது, கொடுத்துறதுக்கு ஒரு இன்னர் ட்ரெஸ் கூட உள்ளாட கூட கிடையாது. ஐயா, இந்த நிலைமையில் பண கஷ்டத்தில், தரித்திரத்தில், கடனின் உச்ச கட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, நீ விசேஷமானவன்,
நீ அதிசயமானவன், உன்னை அதிசயமாய் நடத்துகிற ஒரு தேவன் உனக்குள்ள இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட விலகல, கைவிடல, அதே கர்த்தர் உன்னை கைவிடல, உன்னை விட்டு விலகல. அடுத்த நேரம் சாப்பாடு கிடையாது யோசேப்பு. சொந்தம்னு சொல்லி கொடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் உடம்புல கிடையாது. இந்த நிலைமையில இருந்தா கூட உன்னை கோடாக கோடீஸ்வரனாய் மாற்றக்கூடிய தேவன் யோசேப்போட வெட்கப்படலையா? உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டு தனியான பலனை கொடுக்கிற கர்த்தர், உங்கள் அவமானத்துக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். உன் வாழ்க்கையில் எல்லா தீமைய நன்மையா மாற்றுவார். எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா. பெரும் புயல் வரினும், பெரும் காற்று வீசினும், அவர் என்னை கைவிட மாட்டா. இயேசு என்னை கைவிடுவதில்லை, இயேசு என்னை கைவிடுவதில்லை. பெரும் புயல் வரினும், கடும் காற்று வீசினும், இயேசு என்னை கைவிடுவதில்லை. நடத்துவாரா? உங்க பிள்ளைய மாத்துவாரா? உங்க பிள்ளைய தூக்கி கொண்டு வருவாரா? அழகா தூக்கி கொண்டு இந்த சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் வைப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டுங்க. வேகமா சொல்லிடுறேன், ஒரு 10 நிமிஷத்துல முடிக்க போறேன். எப்படிப்பட்ட நன்மைகளை அவர் செய்கிறாராம் வாசிங்க. நன்மைகளால் உங்களை நிற தீமை நன்மையை முடிய பண்ணுகிறார். 107:8-9 வாசிங்க. சங்கீதம் 107:8-9. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி, பசி உள்ள ஆத்மாவை நன்மைகளால் நிரப்புகிறார். ஐயா, தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி. தாபருக்கு மூருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான 7 வசனம் செவ்வையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி, பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதியுங்கள். ஐயா கவனிங்கய்யா, யோசேப்பு ஒரு பசியுள்ள ஆத்மா. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த கொரோனா பேஷண்ட்டை விசாரித்தா தெரியும், தீவனம்னா தீவனம், காட்டு மாட்டு தீவனம். கொண்ட கடலை, வேறு கடலை, ஆரஞ்சு ஜூஸு, ஃப்ரூட் சாலட்டு, கபசர குடிநீர், க்ரீன் டீ, சிக்கன் பிரியாணி, என்ன வேணுமோ. என்னுடைய பலவீனம், ரொம்ப துக்கப்பட்டோம்னா நான் நான்வெஜ்ஜாக சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஹாஸ்பிட்டலில் போன முதல் நாளே கேட்டேன், என்ன சாப்பிட்றீங்க? பக்கத்து வீட்டுக்காரர் வெஜ்ஜுனாரு, நான் நான்வெஜ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது வைக்கன்னா ஹோட்டலில் போய் நல்ல ஒரு வறுவலுக்கு 2 மட்டன் சுக்கா அடிச்சிடுறது. சின்ன வயசில் இப்போ அப்படி கிடையாது. பசியுள்ள ஆத்மா யோசேப்பு வேளா வேலைக்கு அண்ணன் மாதிரி தூக்கி போடுறான். அந்த பசியோடு எகிப்துக்கு கொண்டு வரப்படுறேன். அவனுக்கு சாண்ட்விஜ்ஜு, சமோசா அப்படின்னு இந்த வைகையில் காலையில் ட்ரெயினில் விற்கிறானுங்கள, யோசேப்புக்கு எதுவும் வாங்கி கொடுத்துருப்பான். அடிமைக்கு, அடிமைக்கு சாப்பாடே கிடையாது. அவன் எந்திக்க சொல்கிற நேரம் எந்திக்கணும். 2 மணி நேரம் தூங்குறதே பெரிய யஜமான் எப்போ எந்திக்கிறானோ அப்போ எந்திக்கணும். வேதம் சொல்லுது, வேலைக்காரன் யஜமான் சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. அவனை பந்தி அமர்த்த பண்ணி அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணி அவன் அடிமை வந்து அவன் கையெல்லாம் கழுவணுமா? எலிசா, எலியாவுக்கு அடிமை மாதிரி தான் கிடந்து கையெல்லாம் கழுவி வாயெல்லாம் தொடச்சி பல்லெல்லாம் குத்தி விட்டு காதெல்லாம் குடஞ்சி விட்டுருக்கேன். அடிமை என்ன சொன்னாலும் செய்யணும். யோசேப்பு ஒரு பசி உள்ள ஆத்மா, உச்சக்கட்ட பசி.
உங்கள் தாத்தா ஆபிரகாம 318 போர் யுத்த வீரர்கள் 1500 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. ஒரு நேரத்துக்கு நம்ம பாஷையில் சொல்ல போனால் 1500 பேருக்கு ஒரு பூரி சுட்டா 7500 பூரி ஒரே நேரம் காலையில் வச்சு சாப்பாடு போட்டவன் ஆபிரகாம். ஈசாக்கின் வேலைக்காரர்கள் துறவு தோண்டினார். யாக்கோபு மந்தையும் ஈசா மந்தை ஒருமித்து வாசம் பண்ண முடியாத அளவு, பூமி தாங்கக்கூடாத அளவு இவங்க அப்பாவுக்கு வேலைக்காரங்க. இப்படி திரும்பினா கொத்து புரோட்டா, இப்படி திரும்பினா சில்லி புரோட்டா, இப்படி திரும்பினா தயிர் சாதம், இப்படி திரும்பினா தயிர் வடை எல்லாம் வந்துச்சு. இப்போ பசி உள்ள ஆத்மா யோசேப்புக்கு வைத்த கிள்ளி இருக்கும், பசியாயிருக்கும். ஆனால் கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்க ஐயா. உங்கள் அப்பா யார் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு கூட உணவு கொடுக்குற, ஏற்ற வேலையில உணவு கொடுக்குற கருத்து கரங்களா தாட்டுங்களே. காக்கா குருவி எவ்வளோயா சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம்? அரை கிலோவா திங்கும் ரம்மனா சாப்பாட்டில் அரை கிலோ தின்றுமா? ஸ்டைலில் கொத்தி வாயை தொடச்சிட்டு உடம்ப ஷாம் போட்டு குளிச்சுட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு காக்காவெல்லாம் பார்த்துருக்கேலாம். காக்காவெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, என்ன ஷாம்பு போடுமோ. நானும் சகோதரிகளை பார்க்குறேன், சகோதரர்களை பார்க்குறேன், என் தலையும் பார்க்குறேன். காக்கா முடி மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வரல. நான் அது காக்கா விடணும், குரங்கு முடியை பார்த்துருக்கேல, குரங்கு முடி என்ன அழகாக ஷேவ் பண்ணி, என்ன அழகாக ஆனி ஃப்ரெஞ்சு போட்டு, என்ன அழகாக நீட்டாக என்னென்னமோ பண்ணியிருக்கு பாருங்க. ஏற்ற வேலையில் வேதம் சொல்லுது நீ திமிங்கெல்லாம், அது இவ்வளோ தான் திமிங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 3 டன்னு சாப்பிடுமா, 3000 கிலோ. இப்போ ஹோட்டலில் கொடுக்குறான்ல 1/2 கிலோ சாப்பாடு கொடுக்குறான். இதே போல் 6000 பாக்கெட்டு வாயை தர அப்படின்னா 6000 பாக்கெட்டாக நம்ம எல்லோரும் சேர்ந்து வாயில் எரிஞ்சு திறந்துக்கிட்டே இருக்கும் 1.5 மணி நேரம் திமிங்கெல்லாம். 3 டன்னு மீன் வாய்க்கு வயிற்றுக்குள்ளே போன பிறகு தான் வயிறு நிறைஞ்சிட்டான், பாதி நிறைஞ்சிட்டு. அப்படி எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருந்தேன், எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் 10 இட்லி தான் சாப்பிடுவான். மதுரை சொந்தக்காரங்க அந்த காலத்தில் சொல்லி அப்படியே மதுரைக்காரங்கடா அவனெல்லாம் 2 இட்லி 3 இட்லி மேலே திங்க மாட்டாங்க, நம்ம ஊர்லேருந்து இத்தனை திருநெல்வேலிக்காரன் இங்கேயும் வந்து 10 இட்லி சாப்பிட்டு தம்பி போதுமா அப்படின்னு சொந்தக்காரங்களாம் கேட்டிருக்காங்க. மதியம் நான் சாப்பிட்டுக்கிட்டுறேன், இப்போ போதும் கொஞ்சம் அப்படின்ட்டு இருக்கேன். திமிங்கெல்லாம் 3000 கிலோ 3 டன்னு திங்கம்மா. வேதம் சொல்ல சங்கீதத்தில் 105, 107 தெரியல, 104 தெரியல, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கொள்ள ஏற்ற வேளையிலே திமிங்கலுக்கு உணவு அளிக்கிறீர், அவைகள் அவைகள் மகிழும்படி அவைகள் விளையாடும்படி கடல்களை உண்டு பண்ணினீர். ஐயா ஒரு மீன் 150 டன்னு 200 டன் உள்ள திமிங்கலமே விளையாடும்படி கடல்களை உண்டு பண்ணி ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கார. நீ போய் ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் தெரிஞ்சால் குளியா, இல்லாட்டி பேபி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள அதுக்குள்ளே கடந்துரு திமிங்க நீர் யானை மாதிரி உள்ள கடை. நான் என்ன சொல்ல வரேன், யோசேப்பு பசியில் கிடக்கிறான். ஆண்டவர் ஏன் பசி, ஏன் பசி, எதுக்கு பசி? எங்கள் தாத்தா எங்கள் அப்பா உலகத்துக்கே தீவனம் போட்டவங்க, 1000 பேர் 2000 பேர். ஐயா நல்ல கவனிக்கு, எந்த ஏரியாவில் இன்றைக்கி அதிகமாக பாதிக்கப்படுறீங்களோ அந்த ஏரியாவில் தான் ஐயா உங்களை ஆண்டவர் எக்ஸல் பண்ண போகிறார். பசியில் யோசேப்பு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3-4 நாள் பசி பட்டினியில் கிடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பைய சொல்லி யோசேப்பே உன் கலஞ்சம் திறக்கப்பட போகுது, உலகம் முழுவதும் 790 கோடிக்கு நீ சாப்பாடு போட போற, நீ வாரி வழங்க போற, யோசேப்பின் கலஞ்சம்னு ஐயா 2000-6000 வருஷமான சொல்லிக்கிட்டு பிரசங்கம் பண்ண போற. உனக்கு தெரியுமாயா இக்காலத்து பாடுகள் வந்துட்டுனாலே, பாடுகள் வழியா நீ வந்துட்டாலே இக்காலத்து பாடுகள் இனி இனி நல்ல உற்சாம கை வரக்கூடிய மகிமைக்கு 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 ஒப்பிடப்படத்தக்கவைகள். பசியுள்ள ஆத்மாவை, தவனமுள்ள ஆத்மாவை நன்மையினால திருப்தி ஆக்குகிறார். சரி இவன் சாப்பிட்றான், இவன் குடும்பத்தை நினைச்சி ஐயா யசமா சாமின்னு 10 பேர் வந்து முகம் கூப்பிட விழுறான் சகோதரருக்கு. அவன் சொல்றான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு போய் சொல்லு, நான் வந்துட்டேன்னு சொல்லு. இப்ப எவனும் காப்பி பண்ணிட்டு இருக்கேன், இப்ப ஏதோ ஒரு படம் வந்துச்சு நான் வந்துட்டேன்னு. என் பிரபு என்ன படம்ப்பா?
சொல்லுங்கடா. சீர்காழியா? கபாலி. நான் வந்துட்டேன்னு சொல்லு. ஆனால் யோசேப் இந்த டைலாக்கை அப்பவே சொல்லிட்டான், நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லுடா, நான் வந்துட்டேன்னு சொல்லுடா, என் குலாரி வண்டி வந்துட்டேன், பென்ஸ் காரு பிஎம்டபிள்யூ கார் வந்துட்டேன்னு சொல்லுடா. ஏன் உலக மனுஷன் பைபிளை காப்பி அடித்து சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கான் வியா? ஓகே, ஒரு வில்லப்புறம் ஆட்கள் மோதல்லாம் சிரிப்பு, பாஸ்டர் ரொம்ப அப் டு டேட்டாக இருக்காரு அப்படின்னு. நன்மையினால் திருப்தி ஆக்குறேன்னு வேகமாக சில வசனங்களை வாசிக்க போகிறேன். மூன்றாவது, அளவிடப்பட முடியாது, லிமிட்லெஸ் குட்னஸ். நன்மையை முடிய பண்ணுகிறார் முதல்ல சொன்னேன், நன்மையினால் நிரப்புகிறார். 133:1-2 வாசிங்க, 133:1-2 நானே வாசுறேன். இதோ பிஹோல், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. லிமிட்லெஸ் குட்னஸ், அளவிடப்பட முடியாத நன்மை உங்க வாழ்க்கையில வரணும்னா ஐயா சத்தமா சொல்லுங்க, சகோதரர்கள் ஒருமித்து சபையில் ஏன் என்ன ஒன்னா கூட்டுறோம், 5 மாதம் 6 மாதம் காஞ்சி போய் சபையிலக்கே வர முடியல, ஆன்லைனில் பிரசங்கம் பார்த்துட்டு கிடந்திய. ஆனால் அதில் இல்லாத ஒரு விசேஷம் எதில் இருக்குன்னா, இதோ சகோதரர்கள் ஒருமித்து, கரங்களை உயர்த்து ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், வாசு எத்தனை நன்மை எத்தனை இன்பம்னா லிமிட்லெஸ், எனார்மஸ், அன்லிமிட்டெட். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், அளவிடப்பட முடியாத, கடற்கரை மணலத்தனியான, எண்ணிறந்த, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத யோசேப்பு பைபிளில் போட்டிருக்கு ஆதியாமத்தில், எண்ணிறந்ததாய் அளவிடப்பட முடியாததாய், 3வது ஒரு வார்த்தை போட்டு கடற்கரை மணலத்தனியாய் தானியங்களை சேர்த்தான். அப்படின்னு என்னதுன்னு தெரியுமா, ஐயா இன்னைக்கு நீ பணத்தில் கஷ்டப்பட்டன்னா ஒரு நாள் வரப்போது எண்ணிருந்ததாய் கடற்கரை மணலத்தனையாய் அளவிடப்பட முடியாத அக்கௌண்ட்ல பணம் கோடி கோடியா வந்து விழப்போது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை தட்டுங்க, குடிக்க தண்ணி வேணுமே. என்ன சொல்ல வர, தேவன் அப்படியே, பிசாசு இப்படியே உள்டா, எல்லாம் சொல்லுங்க, பிசாசு இப்படியே உள்டா விட்டா, தேவன் அப்படியே அழுத்தா விடுவார். எந்த ஏரியாவில் மாஸ்டர் புருஷன் முன்னாடி ஒரே சண்டை, வயசு 50 அப்படின்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் அநேக குடும்பங்களுக்கு குட் கவுன்சிலராக, நல்ல ஆலோசகராக மாற போகிறீங்க. நல்ல கையை தட்டுங்க ஐயா. நன்மையாய் முடிவு பண்ணினார், நன்மையால் நிரப்புகிறார், எத்தனை நன்மை எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து, ஐயா ஐ சபையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு தெரியுமா? அல்லேலூயா. பாஸ்டர் உங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போயிட்ட, தேவ நன்மையாக மாற்றிட்டாருயா. யுத்தத்தில் முன்னணியில் நிற்கும்போது வில் வீரர் சேதப்படுத்தினார்களாம் யோசேப்பை, அவனை பகைத்தார்களாம், பிசாசுக்கு பிடிக்காத தலைவர்களை. கர்த்தரோடு நெருங்க நெருங்க பிசாசு போராட்டத்தை கொண்டு வரும், பிரச்சனையை கொண்டு வரும், நிந்தையை கொண்டு வரும், அவமானத்தை கொண்டு வரும். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியாது, யாக்கோபின் வல்லவர் என் பின்னால் நின்று என் புயங்களை பலப்படுத்துகிறார், என் பயங்க என் புயங்களை என் மசில்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறார், பலப்படுத்துகிற யாக்கோபின் வல்லவர். நன்மைகளால் நிரப்புகிறார், நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார், அளவு கடந்த நன்மையை கொடுக்கிறாரா. 4வது இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன், அதே அது ஆர்வன் தலையில் சிரசப்பட்ட ஊற்றப்பட்ட அவனுடைய தாடியில், ஐயா உங்கள் தாடி கூட, உங்கள் தாடி கூட மகிமை தான். ஆவியானர் ஊற்றப்படும் போது எல்லாமே மகிமையை மாற்றும், எது அவமானம் நினைக்கிங்களோ அதுதான் சூப்பராயிடும். எந்த பிள்ளை ரவுடி பிள்ளை வெட்டு குத்து கட்ட பஞ்சாயத்துன்னு அலையிறான், பைபிளில் 2 சிமியோனு லேவியும் கொடுமையின் கருவிகள், அவனுடைய பிழைப்பே கட்ட பஞ்சாயத்து தான். சிமியோன் லேவி கொடுமையின் கருவிகள், ரவுடி பயல்கள். ஆனால் பைபிள் சொல்லுது அந்த லேவி என்ன தான், அந்த லேவியை தான் ஆசாரிய ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்து பிதா குமாரின்
பரிசுத்த ஆவி. யாரு? கொலகாரப்பையா, கிரிமினல் லேவி. இப்போ இவன் அங்கேயும் போட்டு பாஸ்டர் ஆகி, அதனால் பாஸ்டர்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க, அவங்க முன்னாள் கொலைகாரர்களாக கூட இருக்கலாம். ஐசக் பாஸ்டர் தவிர என்ன சொல்ல வரேன் வாசிங்க. நான்காம் அடுத்த வசனம் பெயரில் திருப்தியாக்கும் நன்மை தவனமுள்ள நிரப்புகிறார் தவனமுள்ள ஆத்மாவை. 103:5 கூட வாசிங்க. சங்கீதம் 103:5. ஐயா என்ன பண்ணாரா? 4:5 சேர்த்து வாசிங்களேன். ஐயா தேவன் என்ன பண்றாரா? எல்லாம் சொல்லுங்க. பிராண சேதம் வராது. சத்தம் சொல்லுங்க. பிராண சேதம் வராது. பிரணவு பிரணவு சொல்லுங்க ஐயா. பிரணவு சில்லி புரோட்டா தான் வரும் உங்க வீட்டுக்கு. பிராண சேதம்லாம் வராது. பிராணன் போய் மறித்து நீங்க தாவீதை குறித்து போட்டிருக்கு. அவன் விருத்தாப்பியம் உள்ளவனாய் மகிமையிலே தன் பிதாக்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டான். யாரு? தாவீத். விருத்தாப்பியனாய், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விருத்தாப்பியனாய், யாராவது சொல்லுங்களேன். 100 ரூபா உடனே தார். விருதிய மனைவியை தவிர விருத்தாப்பியனாய் நெருங்கி வந்துட்டேங்க சிஸ்டர். சொல்லுங்க விருத்தாப்பியனாய் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. விருப்பம் இல்லை, அவங்க சொன்னது கரெக்ட் தான். விருப்பம் உள்ளவனாய் நிறைவேற்றிய அந்த சிஸ்டர் பிரபா சிஸ்டர், விருப்பம் இல்லாதவனாய் இல்லை. அவங்க பிரபா சிஸ்டர் சொன்னது கரெக்ட். விருப்பம் எல்லாம் நிறைவேறினவனாய் மறித்தான். கையை தட்டுங்க ஐயா. சிஸ்டர் நாங்கள் உங்களுக்கு 100 ரூபீஸ் வாங்க. வாங்க ப்ளீஸ் வாங்கிடுங்க. இருக்கு, என் கையில் இருக்கு. ப்ளீஸ் வாங்கி. சொன்னா சொன்னபடி நடக்கும் பாஸ். நல்லா கவனிங்க. எல்லா விருப்பமும் நிறைவேற்றுச்சு. விருத்த தேங்க்யூ சார். காட் பிளஸ். நல்லா கவனிங்க. விருத்தாப்பு என்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு நிறைவேறாத விருப்பம்னு ஒன்று கிடையவே அவனுடைய அவனுக்கு நிறைவேறாத விருப்பங்கிறது ஒன்றுமே இல்லை. அப்படின்னா எல்லா விருப்பமும் நிறைவேறிச்சு. நீங்களும் நானும் சாகும்போது நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? கடைசியாக எல்லாத்தையும் நிறைவேறிட்டேன். வயசு உங்களுக்கு 98 வயசு ஆகிட்ட பாஸ்டர் ஐசக், இதான் சொல்ல விருப்பப்படுற இல்லை இல்லை எல்லா விருப்பமும் நிறைவேற்ற 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பர்த்டே அன்னைக்கு 100 வயசு அன்னைக்கு சாகணும்னு விருப்பப்படுறேன். சரிப்போம். கண்களை மூடி நானும் உயிர் போயிட்டேன். ஐயா தேவன் நன்மைகளின் தேவன். ஐயா ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஃப்ராட் அப்பா அம்மாவே செய்ய முடியாது. பொல்லாதவர்கள நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. ஒருத்தர் சொன்னார், ஃப்ராட் அப்பா அம்மா நிறைய நேரம் பிள்ளைகள் கேட்டாலும் தந்துடுறேன் தந்துடுறேன் செய்ய முடியல. பொல்லாதவர்கள நீங்களும் நானும் நல்ல ஈவுகளை கொடுக்க நம்மளால் முடியலை. சில நேரம் பிள்ளைகள் கேட்டுற உடனே கொடுக்க முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பணம் வந்தவொடனே தாரேன். ஆனால் பரமபிதா நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. வாசிக்க 103. அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால். ஐயா நான் தவனமுள்ள ஆத்மாவே நன்மையினால அவர் நிரப்புகிறாரா? இங்கே திருப்தியாக்குகிறார். தாய்மார்கள் பிள்ளைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பேங்க? 2 வயசு பிள்ளைங்க, 3 வயசு பிள்ளைக்கு சகோதரிகளிருந்து தெரியும், சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது எப்படி கொடுப்பீங்க? கீரை பருப்பு தயிர் சாதம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பெற்றோர்கள் வந்து தயிர் சாதம் பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் அதை பிள்ளைக்கு எப்படி ஊட்டுவீங்க? ஊட்டி 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 அதை காமிச்சு இதை காமிச்சு மச்சிப்பட்டியில் இறங்கி இப்போ பிரச்சனையே இல்லை, நெட்டை போட்டு விட்டுறது பிள்ளைக்கு. அங்கே பார்த்து அங்கே இப்போ எல்லாம் பெருசு பெருசாக ஆகி பிள்ளைகள் பாசான் தேசத்துக்கு கொளுத்த ஜந்துக்கள் மாரி ஆயிட்டு. ஆனால் ஆரம்பத்தில் தாயும் தகப்பனும் பிள்ளைக்கு ஜாய் கூட நான் 1 மணி நேரம் விளையாடுவேன். மதிய நேரத்தில் நான் தான் சாப்பிட்டு முடிப்பேன், விளையாடவா நான் அவன் கூட சாப்பிட்றேன் அப்படிம்பா.
அப்புறம் இங்கே ஓடி அங்கே ஓடி இங்கே ஓடி இவ்வளோ தூரம் நான் ஸ்லிம்மாக இருக்க காரணம் என்னுடைய மனைவி என்னுடைய மகளுடைய விளையாட்டு தான். அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாண்டால் தான் சாப்பாடு. ஏன் நம்மளே நம்ம பிள்ளைக்கு திருப்தியாக சாப்பிட்டு அந்த வாயெல்லாம் சுற்றி எடுத்து நிறைய தாய்மார்கள் குண்டாக காரணம் வேஸ்ட்டாக போகுது வேஸ்ட்டாக போகுதுன்னு உள்ளே சாப்பிட போய் தான் குண்டாகிடுறாங்க. பிள்ளையை திருப்தி ஆக்கி வாய் முழுவதும் ஆக்கி அதை தொடச்சி அதையே எடுத்து தான் வலித்து சாப்பிட்டு வேதம் சொல்லுது உங்களை உன் பிராணனை அழிவுக்கு மீட்டி நன்மையினால் உங்களை ஏசப்ப திருப்தி ஆக்கிற ஒரு நல்ல கர்த்தர்காரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இன்னும் மூன்று வசனங்களை வாசி முடிச்சிடலாம். 51:18 சங்கீதம் 51:18 வாசிங்க. 34:10 ஒருத்தவங்க வாசிங்க. சியோனுக்கும் பிரியத்தின்படி நன்மை செய்ய பிரியப்பட்டு நன்மை செய்கிறார். எதோ வேண்டாம் விருப்பம் இல்ல. தேவன் உங்களுக்கு எப்படி நன்மை செய்கிறார், மனைவியை கண்டடைகிற நன்மையானதை கண்டடைகிறான். பொண்ணு கிடைக்கல நினைக்கவே நினைக்காங்க, பொண்ணு உங்களுக்கு கிடைக்கும். மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கும். வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கும். பிரியப்பட்டு நன்மை செய்கிறாரா? உங்க பிள்ளை படித்த படிப்புக்கும் இருந்த இருப்புக்கும் இப்போ சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னா சம்மந்தமே இல்லாமல் உயர போகிறது என்ற அர்த்தம். யோசேப்ப கத்திர அப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் உயர்த்தினார், பிரியப்பட்டு நன்மை செய்கிறார். சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் பட்ட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம், கத்திரை தேடுறவர்களுக்கோ ஐயா ஒரு நன்மை உனக்கு குறை வைக்க மாட்டார். நல்ல கையத்து ஒரு நன்மை, ஒரு நன்மை, ஒரு நன்மை 99.9 கூட வைக்க மாட்டார். அக்குவா எப்படி இருக்கும்? அக்குவா சூப்பராக இருக்கும், 100% நல்லா இருக்குமா? இல்லை சார், 99.99999. ஆனால் வேதம் சொல்லுது, யோபு சொல்லுகிறான், நீதிமானுடைய கூடாரத்தை விசாரித்து அறிந்து ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீ காண்பீரான். நீதிமானுடைய கூடாரத்தை விசாரித்து அறிந்து ஒரு குறைவையும் காண மாட்டீர். கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான். உனக்கு பாக்கி வைக்காத ஆண்டவர் உலகத்தில் ஒரே ஒருத்தர் இருக்காரு. என்னை தம்மை தேடுறதுக்கு பலன் அளிக்கிறவர் என்ன என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். கடைசி ஒன்று வாசி முடிச்சிடமோ ஜெபித்திரலாம். வாசிங்க சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை உம்முடைய நன்மை ஐயா பெரிய நன்மை செய்கிற கர்த்தர். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக செம்மையானவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக வைத்த ஐயா. நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம் ஐயா. உன் சந்ததி எங்கள் சந்ததி எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் பூட்டனை பாட்டனை பார்க்காம சாக மாட்டோம், ஓட்டனை பார்க்காம சாக மாட்டோம். ஆனால் பைபிள் சொல்லுது உமக்கு பயந்து இந்த கர்ப்பமுடியும் பண்ண நடக்கிறோம்னே அவனோ அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்குமா. கரங்களை நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கும், நம்மளை காட்டிலும் நல்லா இருக்கும் ஐயா. ஐயா நம்ம பிளேனில் போனோம், 35 வயசில் பிளேனில் போயிருப்போம். ஆனால் நம்ம பிள்ளை 6 மாதத்தில் பிளேனில் போகுமையா. கரங்களை தட்டுங்க ஐயா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரர் முன்பாக செம்மையானவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கும். நீதிமானுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், நீதிமானுடைய சந்ததி பேர் பெற்று விளங்கும். நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன், துன்மார்க்கனோ சுழல் காற்று கடந்து போது போல கடந்து போவான். வஸ்த தேசத்தில் கொடுமை நடக்க, உத்தரப்பிரதேசத்தில் கொடுமை நடக்க, டெல்லியில் கொடுமை நடக்க கவலையே விடாதீங்க. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன், துன்மார்க்கனோ சுழல் காற்று கடந்து போவது போல கடந்து போவான். பைபிள் சொல்லுது நீதி உத்தம மார்க்கத்தாருக்கு தெரியுமா, நீதி உத்தம மார்க்கத்தனை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். 13:6 நீதிமொழிகள். துன்மார்க்கமோ எந்த கட்சி துன்மார்க்கமா போனாலும் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தினாலே விழுவான். ஐயா இந்த வசனம் மாறாதியா? வானமும் பூமி ஒளிந்து போனால் துன்மார்க்கன் ஆகடியும் பேசி திரிகிறான், கொஞ்ச நேரத்தில் அவனை தேடி காணாதிருப்பாய். தேசத்தில் சில கொடுமைகள் நடக்கலாம், சபைக்குரதமாக சிலர் எழும்பலாம், சில அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடக்கலாம். நீங்கள் கோவப்படாதீங்க, சாபம் போடாதீங்க.
வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. வசனம் நிறைவேறும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையும் தவற விடாதவர். அவருடைய அன்பின் கட்டளை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய காரூணியத்தை அறியாம துணிகரமாய் துன்மார்க்கம் போனா அவன் தான் தலையில் தானே மண்ணை போட அள்ளி போட மாட்டான், கல் அள்ளி அவனுடைய உச்சந்தலை உடையுமான். நான் சொல்ல, பைபிள் சொல். ஆண்டவருடைய அன்பின் எல்கையை மீறி அவருடைய காருணியத்தை அறியாம துணிகரமாய் தன் துன்மார்க்கத்திலே ஒருத்தன் போவானானாலும் அவனுடைய உச்சந்தலை உடையும். அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. அக்க யாரும் உச்சந்தலை உடஞ்சி சாகணும்னு நம்ம விருப்பப்படவும் இல்லை. நம்ம அவர்களை நேசிக்கிறோம், அவர்கள் மேலே அன்பு கூறுகிறோம். உன் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜோமனுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனால் கர்த்தர் நன்மையை முடிய பண்ணுகிற ஆண்டவர், நன்மையினால் நிரப்புகிற ஆண்டவர், நன்மையினால் திருப்தி ஆக்குகிற ஆண்டவர், அளவில்லாத நன்மையை தருகிற ஆண்டவர், ஒரு நன்மையும் குறைபட விடாத ஆண்டவர், பெரிய நன்மை உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புதலுக்கும் உண்டாக செம்மையானவர்களுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்க நன்மை, பெரிய நன்மை. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேங்க்யூலோ டி கொடுங்க. சிக்ஸ் டப்பாங்க. உண்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறே. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவர் கத்தில் கொடுத்தலாம். நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த காலமெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த காலமெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாட்கள் புதிய செய்வரே, புதிய ஆண்டுகள் செய்வரே. உண்மையுள்ள தெய்வம்